ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. எந்தெந்த இலக்குகளெலாம் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஏறத்தாழ 40 மேற்பட்ட வகைகளில் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அச்சோ, இது வரைக்கும் இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி கவலைப்பட வேண்டாம். இதற்கப்புறம் உங்களுடைய முதலீட்டை தொடங்க எய்தர் லம்சமாக பண்ணலாம், இல்லை சிப்பு வழியாக பண்ணலாம். சரி, வார விடுமுறை நாள் வந்துருச்சு, வீக்கெண்டு வந்துருச்சு, கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களோ இல்லை வேறு விதமான திங்ஸ் வாங்கணுமோ லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வாங்கும் இடம் வந்து தேர் வந்து முதல்ல சூப்பர் மார்க்கெட்டு, இல்லை வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸோ சூப்பர் மார்க்கெட்டோ 2 இல்லை 3 மாடி இருக்கும். ஒவ்வொரு மாடிலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் கிடைக்கும். ஸோ அப்படி எல்லா பொருளுக்கும் ஒரே இடத்துல இருக்கப்போ நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையும் தொடக்கமும் அதே மாதிரி தான். எல்லா விதமான ஸ்கீம்ஸும் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லே கிடைக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல திட்டத்தை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வாங்க உள்ளே போகலாம். ஸோ இலக்கு 1, வெல்த் கிரியேஷன். உங்கள் பணத்தை வந்து பெருக்கிறதுக்காக முதலீடு பண்ணலாம். எங்கே பண்ணலாம் அப்படின்னா, ஈக்விட்டி ப்ளஸ் ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் பண்ணலாம். லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இண்டெக்ஸ் ஃபண்டு, செக்டோரியல் ஃபண்ட்ஸ் இருக்கா, திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கும் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம்னா குறைஞ்சது 5 வருஷம் இல்லை 7 வருஷம், 10 வருஷம் இல்லை 20 வருஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கும் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அந்த ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிறதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னும் அதிகமாக கிடைக்கும். இதை நீங்கள் சிப்போலியாகவும் பண்ணலாம், இல்லை லம்சமாகவும் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ 2வது இலக்கு பார்க்குறப்போ ரெகுலர் இன்கம். மாத மாதமும் சரி, இல்லை 3 மாதத்துக்கு வாட்டி, இல்லை வருஷத்துக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பணத்திலேருந்து எனக்கு மாத மாதம் வருமானம் மாதிரி வரணும் அப்படின்றது கூட பண்ணலாம். அதற்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 1, SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா, மொத்தமாக உங்கள்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்குது இல்லை 5 லட்சம் இருக்குன்னா, லம்சமாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறையா லோ ரிஸ்க் உள்ள ஸ்கீம்ஸ் இருக்குது. லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்டு, அந்த மாதிரி ஃபண்டு இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். எனக்கு மாதம் மாதம் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 5000 என்னுடைய கேபிட்டல்லேருந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டால் அதற்கேற்ற மாதிரி வரும். இந்த ஸ்கீம் வந்து உங்கள் ரிட்டையர் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மந்த்லி இன்கம் பிளான்றது MIP பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா ரெகுலர் சேவிங் பிளானு, கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் பிளான், இது எல்லாமே பார்த்திங்கன்னா MIPக்கு கீழே வரும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் என்ன மாதிரி எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் வச்சுருக்கக்கூடிய ஓவரால் பணம், அதாவது AUM சொல்லுவாங்க, அதில் 10-20% பணம் மட்டும்தான் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்க்கு இந்த சென்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸில் சொல்கிறேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 80-90% பணமானது டெப்ட் இன்சூரன்ஸ், கார்பரேட் பாண்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸாக இருக்கலாம், ட்ரெஷரி பில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு விதமான கடன் பத்திரங்கள்லாம் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடன் பத்திரங்களில் பணம் அதிகமாக முதலீடு பண்ணுறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த பாண்டெல்லாம் திரும்பி விற்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வருவாயிலிருந்தால் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இருக்குங்க, பொறுமை தான் அதோட ஃபார்முலா. ஸோ மார்க்கெட் அப் ஆகுது டவுன் ஆகுதுன்றத பார்க்காதீங்க. அப்பானா பணம் அதிகமாக இருக்குது வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு இருக்கக்கூடிய ஐடியா இருக்கும். இல்லை மார்க்கெட் டவுனாக இருக்குது, என்னோடய கேபிட்டல் வந்து நான் லாஸ் பண்ணிடக்கூடாது, 1 லட்சரூபா பண்ணியிருக்கேன், 80,000 தான் இருக்குது, மீதி 20,000 போச்சு அப்படின்ற மாதிரி அதனால் வெளியில் வரன்றது வெளியில் வராதிங்க. நான் மேலே சொன்ன இலக்கு பூர்த்தி அடைஞ்சதுனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்க. சப்போஸ் உங்களால் நடுவில் எப்பயாவது சிப்பு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னா, ஸ்டிப்பை பாஸ் பண்ணி வைங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வராதிங்க. சரி, 3வது இலக்கு பார்க்குறப்ப டேக்ஸ் சேவிங், அதாவது வந்து இன்கம் டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. அதாவது பொதுவாக ELSS, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீமு. ஸோ நேம்லேருந்து தெரியும், கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தில் மெஜாரிட்டியாக பணம் வந்து ஈக்விட்டி கம்பெனி ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ கன்செக்ட் பண்ணுவாங்க. இந்த ELSS ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 1.5 லட்சரூபா வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு வாங்கிக்கலாம் செக்ஷன் 80C IT ஆக்ட் படி. ஸோ பொதுவாக அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி பீப்புள், வேலை ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி ஸ்கீமில் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ நீங்களும் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி 3 இயர்ஸ் மினிமம் லாக்இன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க நீங்கள். ஸோ இதுவே நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம், இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் தொடரலாம், அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் லாக்இன் பீரியட் வந்து மினிமம் 3 வருஷம்.
மற்ற ட்ரெடிஷ்னல் ஸ்கீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ, உதாரணமாக இப்போ எஃப்டி, டைம் டெபாசிட், பிபிஎஃப், சுகன்யா ஸ்மிருதிலாம் பார்க்குறத விட இதில் வந்து லாக்இன் பீரியடு கம்மியாக இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ரியலி நீடி உங்கள் போர்ட்ஃபோலியோனா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாலாவது இலக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட், அதாவது ஓய்வு காலத்துக்கு தேவைப்படுற நிதியை திரட்டுறதுக்கு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸில் பண்ணுவாங்க, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் பண்ணி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் டேரெக்டாக வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அப்படின்ற மாதிரி பண்ணலாம். ஸோ ஈக்விட்டியில் பண்ணுறப்போ லாங் டேர்ம் பண்ணுங்கள். அந்த லாங் டேர்ம்ன்றது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா உங்களுடைய வயது என்ன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் எப்போ ஆகிறீங்கன்றதை பொறுத்து அது அமையும். ஸோ இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், 25-26 வயசு இருக்குது அப்படின்னா அந்த பறவைகளுக்கு குறைஞ்சது 35 வருஷத்துக்கு அந்த மாதிரி டைமில் தாராளமாக வந்து நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணலாம். இது வந்து எனக்கு ரிட்டையர் வந்து அடுத்த 5 வருஷம் இருக்குது, 3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறப்போ ஈக்விட்டியில் பண்ணாதீங்க, வேறு விதமான டெப்ட் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு கோலுக்கு ஏற்ற மாதிரி சில மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் அக்ரஸிவ் ஃபண்டு அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை ஸ்பெசிஃபிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோடய லாக்இன் பீரியட் பார்க்குறப்போ குறைஞ்சது 5 வருஷம் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் உங்களால் பணம் வெளியில் எடுக்க முடியும், அதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கோல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஒரு டீசென்ட் ரிட்டர்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓய்வு காலத்துக்கு தேவைப்படுற நிதியும் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் ஃபேஸ், அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்ந்துருக்கீங்களோ அதே போல் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேலுக்கு வாழ்க்கை சிறப்பாக வாழணும். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அவசியம். அப்போ டிபெண்டன்சி வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அஞ்சாவது கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா கேட்டகரி இருக்குது, அதை எப்படி வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ள ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் மாதிரி. ஷார்ட் டேர்ம்ன்றது நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கலாம், இல்லை ஃபோன் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வண்டி வாங்குறதா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஃபோர் வீலர் வாங்குற மாதிரி இருக்கலாம். அதோட இலக்கானது 1 டேலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு மணி மார்க்கெட்டு, லிக்யூட் ஃபண்ட்ஸு, ஓவர் நைட் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்குது, லோ டூரேஷன் ஃபண்டு இருக்குது, அந்த மாதிரி ஃபண்டெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எக்ஸ்போசர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த AAA பாண்ட்ஸு, W ஃபண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்டு, அந்த மாதிரி பாண்டில் தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மீடியம் டேர்ம் பார்க்குறப்போ உங்களுடைய இலக்கானது அடுத்த 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த மீடியம் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மீடியம் டேர்ம்லேயே நிறைய கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். லாங் டேர்ம் கோல் ஏதாவது இருக்குது அப்படின்றப்போ 5 வருஷத்துக்கு மேலே, நான் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறேன், இல்லை வீடு வாங்க போகிறேன், இவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுடைய குழந்தைகள் படிப்புக்காக நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை குழந்தைகளுடைய திருமணத்துக்காக பண்ணுறேன், இல்லை வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபு, வீடு வாங்குறதுக்காக பண்ணுறேன் அப்படின்றது எல்லா தரப்பட்ட கோலுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் கண்டிப்பாக எல்லா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கோல் இருக்கோ, ஷார்ட் டேர்மா, மீடியம் டேர்மா, லாங் டேர்மா, இல்லை மேலே சொன்ன 4 கோல் எது இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணி, ரூட்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு அந்த ஸ்கீமில் பண்ணுறாங்க, என்னுடைய உறவினர் இந்த ஸ்கீமில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஃபண்டை செலெக்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் அது உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுற பணமும் வேறு மாதிரி இருக்கப்போ. ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். சரிங்க, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நாங்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதற்கேற்ற மாதிரி நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.